அண்டாக ஜென்மங்கள் இருந்தன லாபம். இந்த படத்துல என்ன மெசேஜ்? ஒரு மெசேஜ் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கே புரியுதா? இந்த படத்தை பார்த்து எவனும் திருந்த மாட்டான். அந்த அம்மா வந்து பிராண்டி கடையை உடைச்சுனாலதான் பிரச்சனை திரும்ப. அதாவது ஏன் நீங்க உங்க அம்மா வேலை திருந்தல, உங்க அப்பவே குடியாருன குடியாரன் எடுத்து போயிருக்காங்க திருந்தல, கொண்டாடி இவ்வளவு திருந்தல. அதான் சார், இப்போ வந்து கணவர் வந்து கள்ளச்சாராயத்தில் இறந்து போகிறாங்க. அதுலேருந்து நம்ம பையனை வந்து நல்லபடியாக வளர்த்துருக்கு லட்சியத்தோடு அந்த அம்மா வந்து தன் வாழ்க்கையை வந்து பயணிக்குது. அந்த அம்மா பேச்சு கேட்டு மறுபடியும் இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம வந்து நல்லபடியாக நல்ல ஒரு மனுஷனாக வந்து அம்மாவுக்கு வந்து நல்ல பையனாக வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இவன் வளர்கிறான். வளரும்போது ஒரு லவ், அந்த குடி, அப்போ அதில் என்ன கண்டென்ட் வச்சுருக்கன்னா, ஒருத்தன் ப்ளஸ்ஸு எப்படி சிதைக்கணும், அவனை எப்படி வீணாக்கணும்னா, இன்றைக்கி குடி முக்கியம். அந்த குடி ஒரு முறை அவன் குடிச்சிட்டானா எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தா காதல் உங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கு. இல்லைங்க சார், காதலுக்குள்ள காதல் உங்க வாழ்க்கை கெடுத்திருக்கா இல்லையா? காதல் வந்ததுங்க சார். நீங்க படிக்க போனவங்க இங்க காதல் பண்றீங்க, இந்த கேள்வி பதிச்சு குடி ரெண்டாவது பிரச்சனை. நீங்க உங்க அம்மா சொல்லி அனுப்புறா படி உண்மை வரணும், அதை விட்டுட்டு லவ் பண்ணிக்கீங்க. இல்லை, அது வந்து வயசு கோளாறு, ஹார்மோன் ப்ராப்ளம், பொண்ணு நல்ல பொண்ணா இருக்காளே, அந்த ஒரு ஒரு ஃபீல், அந்த சின்ன வயசில் வரக்கூடிய அந்த ஒரு ஃபீல் சார். அந்த ஃபீலில் அவங்க அவங்க போய் லவ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது வந்து அவன் வில்லன் லவ் தான் உங்கள் வாழ்க்கை கெடுக்கிறது தெரியுதா? குடி அல்ல, ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கிறீங்க, லாஜிக் வாங்க. நீங்கள் இல்லை இல்லைங்க சார், லவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குடி உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு இருக்காது. குடுக்க அப்போ நம்ம வந்து லவ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது சார். இல்லை, லவ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி நல்லா இருக்குது, நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. லவ் ஒரு தவறான விஷயம் கிடையாது, ஓகேங்களா? அந்த லவ் வந்த பிறகு மறுபடியும் அவன் வாழ்க்கை எதில் பயணிச்சுது, புரியுதுங்களா? அதனால தான் அந்த அந்த லவ் போயிடுச்சு. லவ் நல்ல லவ், அந்த பொண்ணு தாங்கி பிடிக்கிறா, நல்ல லவ். ஆனால் அந்த லவ்வை கெடுத்தது எது? நீங்க தான் கெடுக்கிறீங்க. நாங்க எடுத்தா வெளியே வந்து எவனையும் கெடுக்கல. இல்லை சார், உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்டு. என்ன நாங்க எடுத்தா? என்ன நாங்க எடுத்தா? ஆனால் என்ன கெடுத்தது எது? யாரும் நம்மளை கெடுக்க முடியாதுங்க, நம்ம தாங்க நம்மளை கெடுக்க. இல்லை சார், எல்லாத்தையுமே ஒரு 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 சமுதாய மூளைகள் வந்து கொஞ்சம் சிதைஞ்சிருக்கணும், அந்த கான்ஃபிடன்ட் குறைக்கணும். அப்ப நீ கான்ஃபிடன்ட் குறைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு மது போதை. அப்ப அந்த மதுவும் போதையும் ஒரு மனுஷனுக்கு உள்ள போயிடுச்சுன்னா, அவனுக்கு எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ முயற்சி கொண்டு பண்ணக்கூடிய மனுஷனாக இருந்தாலும், சிக்கி சின்ன பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி சமுதாயத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க.